ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து கோடை காலத்தில் எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனும் அழுத்திக்குவாங்க. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம நாட்டுக்கோழியுடைய இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்முடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழி வந்து இந்த கோடை காலத்தில் நம்ம எப்படி காப்பாற்றுவது, என்னென்ன கொடுக்கலாம், ஏது மாதிரி கொடுக்கலாம், எப்படி வளர்க்கணும், பண்ணை வந்து எப்படி அமைத்து அந்த கோழிங்களை நம்ம காப்பாற்றுவது அப்படின்னு பற்றி நம்ம போக இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்பெட்டஸ் ஷீட் இருக்கும் பாருங்க, அந்த ஷீட் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து தகரம் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் ஷீட்டு, நிறைய பேர் ஓலை. ஸோ அது மாதிரி உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆஸ்பெட்டஸ் ஷீட் மேலே தென்னை ஓலை போடுங்க, இல்லை பனை ஓலை, ஏதாவது ஒரு ஓலை நீ கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு வந்து கம்மியாகும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் டைமில் மட்டும்தான், மற்றபடி நான் சொல்ல வரல, அந்த ஹீட் டைம் மட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பாதாம் மரம் வைங்க. மரம் எவ்வளோத்துக்கு பாதாம் மரம் நல்லா வைக்கிறீங்களா? ஏன்னா பாதாம் மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வருஷம் 30-40 வருஷம் பக்கம் உங்களுக்கு வரும். ஸோ வந்து பாதாம் மரம் வைங்க. ஏன்னா பாதாம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா இலை நல்லா பெரு பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வந்து படுறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து அதுங்களுக்கு வந்து கூலிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிய டைமில் வந்து கொஞ்சம் கூலிங் தரும். அதே மாதிரி பாதாம் செடி பக்கம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடுங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றி விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எல்லாம் வந்து அப்படி உட்காந்துக்குங்க நாட்டுக்கோழி. ஏன்னா நாட்டுக்கோழி மேக்ஸிமம் பண்ணையில் நம்மளது இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மரத்தடியில் தான் இருக்கும். ஸோ அந்த மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில் ஓலை மேலேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி விடுங்க. கீழே ஓலை போட்டிங்கன்னா ஓலை மேலே போட்டிங்கன்னா கோழிங்க வந்து எல்லாம் ஜில்லுன்றது படுத்துக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப அதுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நாட்டுக்கோழிங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து வாழை மரம் வைங்க. வாழை மரம் நல்லா வாழை மரம் வச்சிங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தில் எப்பவுமே ஒரு ஜிலு ஜிலுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாழை மரம் நல்லா அந்த பண்ணை சைடில் நல்லா வாழை மரம் வச்சு விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ரவுண்டாக கட்டி எல்லாம் அப்படியே உட்காந்துக்குங்க. ஏன்னா மதிய டைம் வந்து அவ்வளோ தீவனம் சாப்பிடாதுங்க. நான் ஓவராக ஹீட் இருக்கனால பார்த்தீங்கன்னா அது வந்து மதியம் சாப்பிடாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றி விடுங்க. நல்லா ஃபுல்லாக எவ்வளோத்துக்கு நல்லா அந்த வாழை மரம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டிங்களோ அவ்வளோத்துக்கு. அதே மாதிரி சின்ன குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த இது போட்டிருக்கு தெரியுமா, நார், அதில் நல்லா மதிய டைம் காலையில் டைம் சாயங்காலம் டைம் தயவுசெய்து போ ஊற்றிடாதீங்க, மதிய டைம் ஊற்றி விடுங்க. ஏன்னா அந்த அடிக்கிற ஹீட்டுக்கு வந்து அதுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் வந்து இழுத்துக்கும், காஞ்சிருங்க. அந்த தேங்காய் நார்லேயோ இல்லை அந்த கடலை போட்டிலையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா அது கிளறி 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 பார்த்தீங்கன்னா நல்லா அதுங்க வந்து நல்லா ஜிலு ஜிலுப்பாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுங்க நல்லா உருண்டு பெறணும், நல்லா விளாடுங்க. ஸோ அதுங்களுக்கு வந்து ஏன்னா அந்த மதிய டைம் அதுங்களுக்கு வந்து ஹீட்டு தெரிவிக்காது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அதுங்களுக்கு வந்து ஹீட்டு தெரியாது. அதுக்கோசரம் வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா, அதே மாதிரி பெரிய கோழிக்கும் அப்படி தான். நீங்கள் பெரிய கோழிக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற மாதிரியே நல்லா விடுங்க. சரிங்களா, வேப்ப மரம் நல்லா வேப்ப இலை போடுங்க. நல்லா வேப்ப இலை நல்லா வெட்டி நல்லா பண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா அதுங்களுக்கு வந்து அந்த பச்சைத்தன்மை இருக்கிறதுனால நல்லா வந்து சாப்பிடும். அதே மாதிரி வேப்ப மரம் பண்ணைக்கு சைடில் வேப்ப மரம் வைங்க. வேப்ப மரம் எவ்வளோத்துக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து வந்து ஆக்சிஜன் நல்லா இருக்கும். ஸோ வந்து அது நல்லா வந்து அதுங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா காத்தோட்டம் இருக்கும். ஏன்னா நல்ல காத்தோட்டமாக இருந்தால் தான் நல்லா நாட்டுக்கோழிங்க வந்து நல்லா இயற்கையாக ஆரோக்கியமாக வளருங்க. அதனால தான் சொல்கிறது நல்லா இது பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த கசகசா மரம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் சீக்கிரம் வளரும், பட் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அதனுடைய இது இதாயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பாதாம் மரம் வைங்க. எவ்வளோத்துக்கு பாதாம் மரம் வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து கோழிங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது மாதிரி இந்த நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டு நெல்லிக்காய் நல்லா கொடுங்க. காட்டு நெல்லிக்காய் வந்து எவ்வளோத்துக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து கோழி வந்து நல்லா நாட்டுக்கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும். காட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா தண்ணியில் வச்சு கொடுங்க. தண்ணியில் நல்லா சின்ன சின்னசாக கட் பண்ணி தண்ணியில் வைங்க. ஏன்னா ஒரு டைம் குடிக்கிறது வந்து அது வந்து 10 டைம் கொடுக்கும். ஸோ வந்து தண்ணி குடிக்கக்கூடிய அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோத்துக்கு தண்ணி குடிக்கோ நாட்டுக்கோழிங்க வந்து அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து ஹீட் வந்து இது பார்த்திங்கன்னா இது உற்பத்தி பண்ணாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து
அதுங்களே வச்சுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக கொடுக்கலாம், நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். சோத்துக்கத்தாழை, சோத்துக்கத்தாழை இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. சோத்துக்கத்தாழை கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா முட்டை போடாதெல்லாம் முட்டைக்கு வருங்க, ஏன்னா அவ்வளோ அதனுடைய இது இருக்குது. சோத்துக்கத்தாழை நீங்கள் சாப்பாட்டில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் தண்ணியில் வச்சாலும் ஓகே. ஒன்றும் இல்லை, அந்த ஜெல்லை எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து கொடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா கொடுங்க. எவ்வளோத்துக்கு சோத்துக்கத்தாழை கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து நல்லா அதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுன்றது வந்து நாட்டுக்கோழி வந்து தாங்குகிற சக்தி அதுங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அந்த சோத்துக்கத்தாழையில. ஸோ சோத்துக்கத்தாழை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சோத்துக்கத்தாழை மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோலா நல்லா கொடுங்க. அசோலா வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். எலுமிச்சு கொடுங்க, எலுமிச்சை தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. எலுமிச்சை நீங்கள் எலுமிச்சை வந்து மதியம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அறுத்து தண்ணியில் போட்டுருங்க. நீங்கள் அறுத்து புளிஞ்சு போட்டாலும் சரி, இல்லை தண்ணியிலே அப்படியே விட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலுமிச்சையுடைய சாறு வந்து குடிச்சிச்சுனாவே நல்லா ரொம்ப ஆரோக்கியம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன கொஞ்சம் கூட கொடுக்கலாம். பெரிய கோழிக்கு எந்த கோழிக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இது எலுமிச்சை, ஏன்னா எலுமிச்சில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. எலுமிச்சில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்குனாலும் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து சிட்ரஸ். ஸோ அதுங்களுக்கு வந்து முட்டை போடாதெல்லாம் முட்டை போடும். தண்ணி மட்டும் எப்போவுமே வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து நல்ல சுத்தமான தண்ணி வைங்க. ஒரு நாளைக்கு வந்து தயவுசெய்து ரெண்டு மூணு டைம் வைங்க தண்ணி. ஏன்னா தண்ணி எவ்வளோத்துக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அசோலாலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் கோழிங்களுக்கு. இந்த வெயில் காலத்திலலாம் தயவுசெய்து உற்பத்தி பண்ணிக்குவாங்க அசோலா. ஏன்னா நீங்கள் ஏன்னா நோய் வரும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்சல் நோய், அம்ம நோய், வெயில் காலத்தில் வந்து அந்த நோய் வந்து தாக்கும். அதே மாதிரி நீங்கள் மோர், தயிர் இதெல்லாம் நல்லா கொடுங்க. எவ்வளோத்துக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழிக்கு ஆரோக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் தான் இது கொடுக்க போகிறீங்க ஒரு வருஷத்தில். ஸோ அதெல்லாம் நல்லா கொடுங்க. எவ்வளோத்துக்கு கொடுக்குங்க அவ்வளோத்துக்கு நல்லது. அதனால் வந்து மோர் தயிர் வர்றது காலத்தில் வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குளிர் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் இந்த வெயில் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான். அந்த மூணு மாதத்தில் மட்டும் அந்த ஹீட்டு மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நாட்டுக்கோழியை ஈஸியாக நீங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ண வைக்கலாம். ஏன்னா அந்த ஹீட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோழிகளை வந்து குளிர் கூட தாங்கிடும், ஆனால் ஹீட் வந்து ரொம்ப அதுங்க வந்து அதனால் தாங்குற சக்தியே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வளர்ந்துருக்கும். அதுவும் பாவம் அந்த முட்டை விடுற கோழிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாவம். அது முட்டை விட முடியாமல் ஏன்னா மதிய டைம் தான் மேக்ஸிமம் முட்டை விடுங்க. நான் அந்த டைம் போய் அதுங்க அவியும் அதுங்க அவங்க போயிட்டு அந்த இதில் போயிட்டு அந்த முட்டை வைக்கும் போது பாவம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த சம்மர் டைமில் வந்து என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லா தரமாக இருக்கும். அது மறுபடியும் அந்த வெயில் காலத்தை வந்து சமாளிக்கிற அதுங்களுக்கு ஒரு இது வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் இல்லை சாயங்காலம் ரெண்டு நேரம் அப்படி கொடுங்க. மதிய டைம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. பச்சை தீவனம் நீங்கள் எவ்வளோ நாளும் மதிய டைம் கொடுங்க, மற்றபடி வந்து இது கொடுக்காதீங்க. இப்போ அந்த வெயில் வந்து அதுங்க அந்த கோழிங்களை வந்து அதுங்க தெரியாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலில் எவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி விடுமோ அது மாதிரி தண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது செடிங்களுக்கும் நல்லது கோழிங்களுக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா அது வந்து சும்மா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது பறிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த வாய்க்காலில் தண்ணி விட்டிங்கன்னா அதுங்க பாட்டு போய் ஜாலியாக விளாடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் டைம் வந்து அது மேயாதுங்க. அது போய் எங்கேயா போய் படுக்கலாம் அப்படின்னு அந்த கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து தீவனத்தை வந்து பிரித்து பிரித்து கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஸோ அதுங்க வந்து அந்த வெயிலை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாது புரிஞ்சிங்களா. வெயில் வந்து அதுங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதோடு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மடங்கு வந்து சம்மர் டைமில் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கும். ஸோ வந்து நீங்கள் அங்கங்கே தண்ணி வச்சுருங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் வைங்க, ஒரு 20-30 தண்ணி கூட வைங்க. ஏன்னா எவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அது குடிக்குதோ குடிக்கலையோ அது வேறு விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி அது போய் நீங்கள் தண்ணி ஒரு இடத்துல வச்சு பாருங்களேன், அது சுற்றி அந்த தண்ணியில் உட்காந்துக்கும். ஸோ அந்த காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேலே பட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்னஸ் காற்று அடிக்கும். ஸோ அதுங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த டைமில் வந்து அதுங்களுக்கு அந்த ஹீட்டு தெரியாது.
நேரத்துக்கு தான் வந்து தண்ணி வந்து அதிகமாக வைங்க. அது குடிக்கிறதுனாலும் பரவாயில்ல, தண்ணி வந்து பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் குளிர் காலத்தில் ஒரு 20 டப்பா வைக்கிறீங்கன்னா, வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 50 டப்பாவது வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சம்மர் டைம் வந்து அதை வந்து சமாளிக்க முடியாததுனால. அதே மாதிரி மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ஐஸ் தண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹீட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா சூடாகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஐஸ் வாட்டர் வந்து சாயங்காலம்லாம் கொடுக்காதீங்க, சாயங்காலம் காலையில் கொடுக்காதீங்க, மதிய டைம் கொடுங்க நல்லா. அதே மாதிரி பச்சை இலையை நிறையா போடுங்க. பச்சை இலை எவ்வளோத்துக்கு போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து நல்லா சாப்பிடுவோம். இந்த அசோலா நல்லா போடுங்க. ஆனால் அது மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த சம்மரை வந்து ரொம்ப சமாளிக்க முடியல. இல்லாட்டினா கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். நான் அது பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர் கூட சமாளிச்சிக்கும், ஆனால் வந்து இந்த வெயில வந்து அதனால சமாளிக்கவே முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குங்க அந்த டைமில். சேவல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனப்பெருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும். வெயில் டைம்லாம் சண்டை போட்டுச்சுன்னா உடனே சேவல் செத்துருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது, அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேணும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து வெயில் அது தெரியக்கூடாது, அடித்தாலும் அதுக்கு தெரியக்கூடாது. நல்லா மரம் வைங்க, மரம் வச்சு நல்லா தண்ணி விடுங்க. நல்லா தண்ணி விட்டு இது பண்ணிங்கன்னா மரத்துக்கு மரமும் நமக்கு ஆயிரும். நல்லா கோழிகளுக்கு வந்து அந்த சில்னஸ் இருக்காது, நோய் வராது. ஏன்னா வெள்ளக்கழிச்சல் நோய், அம்மை நோய், இதெல்லாம் வெள்ளக்கழிச்சல் நோயிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து சிறந்த முறையில் நாட்டுக்கோழி வந்து வளர்க்கணும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எங்களுடைய சேனலை இந்திய நாட்டுக்கோழி ஃபார்ம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். மறுபடியும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம